வணக்கம். ஜல்லிக்கட்டுக்காக போராடின நமக்கு நிஜமாகவே நம்ம நாட்டில் எத்தனை காளைகள் இருக்குன்னு தெரியுமா, இல்லை இருந்திருக்குன்னு தெரியுமா? அதுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி எங்கள் கிச்சடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியாவில் சுமார் 40 வகை காளை இனங்கள் இருந்திருக்கு அப்படின்னு குறிப்புகளில் எழுதி வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் சுமார் 6 வகை நாட்டு மாடு இனங்கள் இருந்திருக்குது. இதுல சுமார் 87 வகை காளைகள் அதுல இருந்திருக்குது. பாண்டி நாடு, சோழ நாடு, சேர நாடு, கொங்கு நாடு, தொண்டை நாடு என்று ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு வகையான காளைகள் இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாம இந்தியாவோட மற்ற மாநிலங்களுக்கும் காளைகள் இருந்திருக்குது. தட்பவெப்ப சூழ்நிலைகள், தண்ணீர், உணவு இதை பொறுத்துதான் இந்த காளைகள் இங்கே வளர்க்கப்பட்டிருக்குது. காங்கேயம் காளை, இது கொங்கு நாடு பகுதியில தான் அதிகம் இருக்குது. நல்ல ஸ்ட்ராங்கான அதே சமயம் பெரிய தமிழ் உள்ள மாடுகள் தான் இந்த காங்கேயம் காளைகள். அதிகம் கோயம்புத்தூர், திருப்பூர், பொள்ளாச்சி பகுதிகளில் இந்த காங்கேயம் காளைகள் இருக்குது. உம்பளச்சேரி மாடுகள், இது தஞ்சாவூர் பகுதிகளில் இருக்கும் ஒரு வெரைட்டி. காங்கேயம் காளைகளை விட கொஞ்சம் சின்னதா இருக்கும். கருப்பு கலர்ல சில வெள்ளை புள்ளிகள் தான் இந்த மாட்டு நிறம். அதிகமாக ஜல்லிக்கட்டு மற்றும் உழவுக்கு இதை யூஸ் பண்ணிருக்கிறாங்க. பரகுரு அல்லது செம்மலை மரையன், இந்த வகை காளைகள் கொம்பு பெருசா இருக்கும், தமிழ் சாதாரணமா தான் இருக்கும். இந்த வகை காளைகள் வண்டி இழுக்கத்தான் அதிகமா பயன்படுத்திருக்காங்க. கோயம்புத்தூர் பகுதிகளில் மட்டும்தான் இது அதிகமா இருந்து வருது. மலை மாடு, இது தேனி மற்றும் சுற்று இருக்கிற பகுதிகளில் அதிகம் இருக்குது. இந்த வகை மாடுகள் நல்ல உயரமா பெருசா தமிழோட இருக்கும். ஜல்லிக்கட்டு மற்றும் பிரீடிங்க்கு இந்த வகை காளைகளை நிறைய பயன்படுத்தியிருக்காங்க. ஆலம்பாடி, இதுவும் ஜல்லிக்கட்டு மற்றும் வண்டி இழுக்க பயன்படும் மாடுகள். இது தருமபுரி மற்றும் அதன் சுற்றி இருக்க பகுதிகளில் நிறைய இருக்குது. வடகரை, தஞ்சாவூர், திருச்சி, பெரம்பலூர் மற்றும் சுற்று உள்ள பகுதிகளில் இந்த வடகரை மாடுகள் நிறைய இருக்கும். இதுவும் ஜல்லிக்கட்டுக்கும் மற்றும் உழவுகளுக்கும் நிறைய பயன்படுத்தி வந்திருக்காங்க. புலிகுளம், ஜல்லிக்கட்டுக்காகவே தயார் செய்யப்பட்ட மதுரை, கம்பம், சுற்றி உள்ள பகுதிகளில் இந்த புலிகுளம் வெரைட்டி நிறைய இருக்கும். நல்ல அகலமா பெரிய தமிழ் கொம்பு எல்லாம் பார்க்கிறவங்களை மிரட்டும். இந்த 6 வகை நாட்டு மாடுகள் தான் தற்பொழுது நம்ம கிட்ட இருக்கு. இதுல 1-2 கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டே வருது. இதையெல்லாம் காக்க வேண்டிய கடமை நம்ம கிட்டதான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்க கிச்சடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.